हाय फ्रेंड्स, वेलकम टू माय स्टाइल कुकिंग चैनल। इन्हें नम्बर क्विकोल रोम हेल्तियापोल और लंच पाक्स रेसिपी दा इन्हें नम्बर पाकपो। और सब डेस्ट नम्बर कुछ सोमेतनमें अंदमि वह लंच पाक्स नहीं रोमे ईसिया ईसिया मटम रे हेल्तियां। वीडियो कोना इन माय स्टाइल कुकिंग चैनल सब्सक्राइब पड़े अब सब्सक्राइब वीडियो को இந்த சாதம் ரெடி பண்றதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு அரை மூடி தேங்காவல பாதி தேங்காவை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துக்க போறோம், அதனால காரத்துக்கு தகுந்த போல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் फ्लेவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லனா தாராளமா நீங்க ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வாணல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலையோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற காஞ்ச மிளகாய் நல்ல காரம் கொடுக்கும், அதனால தான் நான் ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கேன். சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மூணு தீமே வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் எண்ணெயில வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வேர்க்கடலை அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அகைன் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பேஸ்ட் அதை வந்துட்டு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும்லாம் நம்ம வதக்கிக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட்டை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு வடித்து வச்சுருக்க சாதம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் அளவுக்கு சாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தேங்காயோட அளவும் சரி கொத்தமல்லியோட அளவும் சரி கரெக்டாக இருக்கும். அதே போல் காரமும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிற அந்த தேங்காய் கொத்தமல்லி பேஸ்ட் அதுக்கப்புறம் சாதம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல்லாம் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சாதத்தை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான தேங்காய் கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் கொத்தமல்லி சாதத்தை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மறக்காமல் இந்த சாதம் உங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் வர நிறைய டிஃப்ரெண்ட்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.